இப்போ லான்ச் ஆன சூப்பர் மீட்டியோர் 650 ஹியர் இட் இஸ். அதற்கு ராயல் என்ஃபீல்டில் ஸ்கூட்டர் பார்த்தது இல்லை. ராயல் என்ஃபீல்ட் சின்ஸ் 1901 மேட் லைக் அ கன். எனக்கு இப்பயே வந்து லாங் ரைட் போன ஒரு ஃபீல் கிடைச்சிச்சு மக்களே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான டே இன் கோவா. அண்ட் நான் எங்க இருக்கேன் அப்படின்னா, ராயல் என்ஃபீல்டோட கராஜ் கஃபேல நான் இருக்கேன். அண்ட் திஸ் இஸ் தி இந்தியாஸ் ஒன் அண்ட் ஒன்லி கராஜ் கஃபேன்னு நான் வந்து சொல்லுவேன். என் பின்னாடி வந்து நீங்க பெரிய ஒரு லைனப் பார்க்கலாம். இந்த கெஃபேவோட ஃப்ரண்ட் சைடு மட்டும் இல்லாம இங்கேயே நீங்க பக்கத்துல எவ்வளவு ராயல் என்ஃபீல்டு பைக்ஸ் வந்து இங்க விட்டுருக்காங்கன்னு நீங்க வந்து பாக்கலாம். ஸோ நமக்கு வந்து ஹிமாலயன் இருக்கு, ராயல் என்ஃபீல்டு ஹண்டர் இருக்கு. ஹண்டர் வந்து நல்ல காம்பாக்டான பைக். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் டெசர்ட் ஸ்ட்ராம் வச்சிருக்காங்க, ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக். அங்க வந்து ராயல் என்ஃபீல்ட் நம்ம எல்லாருமே கேரேஜ் கஃபே பிபிக்யூ புல்லட் பிபிக்யூ நம்ம சென்னையிலலாம் பார்த்திருப்போம். ராயல் என்ஃபீல்ட்லயே வந்து அந்த பாபிக்யூ செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க, அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஸ்பாட் வந்து பாத்தீங்கன்னா மெயினா யாருக்கு அப்படின்னா பைக் லவர்ஸ்க்கு தான் இந்த ஸ்பாட். அண்ட் இந்த வீடியோ வந்து பைக் லவர்ஸ், அதுலயும் குறிப்பா ராயல் என்ஃபீல்ட் லவர்ஸ் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ராயல் என்ஃபீல்ட் பிடிக்கும்னா கண்டிப்பா அவங்களுக்கு இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணலாம். பர்சனலா எனக்கு பைக்ஸ் ரொம்ப பிடிக்கும், ராயல் என்ஃபீல்ட் சொல்லவே வேண்டாம். வீட்லயே ஒரு தண்டர் பேர்ட் பைக் வந்து சும்மா இருக்கு, பண்ணிருக்காங்க. நீங்க இங்க வந்து உங்களோட மர்ச்சா இருக்கட்டும் அந்த அப்பரல்ஸ் எல்லாமே நீங்க வந்து இங்க இருந்து வாங்கிக்கலாம். அண்ட் பின்னாடி வந்து சர்வீஸ் சென்டர் இருக்கு, அந்த சர்வீஸ் சென்டருக்கு நான் உங்களை கூட்டிட்டு போறேன். அண்ட் பாருங்க, ஃபுல்லா சுத்தி சுத்தி கடை ஃபுல்லாவே பைக்ஸ் தான் இருக்கும். எல்லாமே அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து சூப்பரா ரெடி பண்ணி இங்க கஃபேல வச்சிருக்காங்க. இதுதான் வந்து ராயல் என்ஃபீல்டோட சர்வீஸ் லேஸ். சோ ரைடு வராங்க அப்படின்னா கோவால பிரேக் பண்ணா சூப்பரா வந்து இந்த இடத்துல சர்வீஸ் பண்ணிக்கலாம். எனக்கு முன்னாடி நேரா வேற லெவல்ல ஒரு பைக் இருக்கு, இதுவும் ராயல் என்ஃபீல்ட் தான். ஆனா பாருங்க, என்ஃபீல்டுன்னு போட்டிருக்காங்க, இட்ஸ் மினி புல்லட். நம்ம எம்எஹ RX 100 அந்த பைக் மாதிரியே இருக்கு. இதெல்லாம் பயங்கர ஹெவியா இருக்கும் நினைக்கிறேன், அது லைட்டா இருக்கும், இது பயங்கர ஹெவியா இருக்கும். இட்ஸ் சோ குட். ஸ்கிராம் 11 பைக்ஸ் இங்க இருக்கு, கிளாசிக் வச்சிருக்காங்க. கிளாசிக் தான் நிறைய இருக்கு, ஹிமாலயன் இருக்கு. அந்த லாஸ்ட்ல நான் உள்ள உங்களுக்கு மாண்டேஜ் எடுத்து போடுறேன், அதுவும் வந்து ராயல் என்ஃபீல்ட் பைக் தான். அதை வந்து மாடிஃபை பண்ணி அதை வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேபி கொஞ்சம் ரெடி பண்ணாங்கன்னா அதையும் வெளியே கொண்டு வந்துருவாங்க. இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் ராயல் என்ஃபீல்ட் பைக் லவ்வர்ஸ்க்குன்னு இந்த இடத்த சூப்பரா செட் பண்ணிருக்காங்க. எவ்வளவு அழகா பெயிண்டிங், அதை வந்து எம்போஸ் பண்ணி சூப்பரா பண்ணிருக்காங்க. ஒரு 3D லுக் கிடைக்குது நமக்கு இதை பார்க்கும்போது. சோ ஸ்டோருக்குள்ள நான் உங்களை கூட்டிட்டு போக போறேன். அதுக்கு முன்னாடி மேட் லைக் அ கன், துப்பாக்கியை பண்ற மாதிரி பண்ணிருக்காங்க மக்களே ராயல் என்ஃபீல்ட் சின்ஸ் 1901. ஸோ உள்ள வாங்க. உள்ள வந்த உடனே பைக் பார்ப்பீங்க, அது கூட வந்து நிறைய ஹெல்மெட்ஸ், நமக்கு ரைடர் சூட் இங்க இருக்கு. அதுலயே வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் சூட், சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சூட் வந்து இங்க இருந்து வாங்கிக்கலாம். பாருங்க, அண்ட் கீழே வந்து பூட்ஸ்லாம் இருக்கு, ரைடர்ஸ்க்கு தேவையான பூட்ஸ் ஆர் அவைலபிள். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பேக்ஸ் இருக்கு, கேப்ஸ், சன் கிளாசஸ், பர்ஸ். பாருங்க, ஆக்சசரிஸும் இங்கே வச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மினி புல்லட், இங்கே பாருங்க கிளாசிக் 350. இந்த பைக் மாடல் இது வந்து டாய் மாதிரி வச்சிருக்காங்க. இதுல ஒரு விஷயம் கெஃபேக்குள்ள பண்ணியிருக்காங்க, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதையும் வேணா நம்ம வாங்கிக்கலாம். ராயல் என்ஃபீல்டுக்குன்னே இருக்கிற மக்ஸா இருக்கட்டும், டி ஷர்ட்ஸா இருக்கட்டும், ஷர்ட்ஸா இருக்கட்டும், ஸ்வெட் ஷர்ட்ஸா இருக்கட்டும், எல்லாமே இஸ் அவைலபிள். ராயல் என்ஃபீல்ட் சைக்கிளும் இங்கே இருக்கு, ராயல் என்ஃபீல்ட் ஸ்கூட்டர், ராயல் என்ஃபீல்ட் சைக்கிள் பார்த்தாச்சு. அண்ட் ரொம்ப ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா இந்த வீடியோ இவ்வளோ நேரம் டிராவல் பண்ணது வந்து நிறைய பைக் லவர்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரு சூப்பரான விஷயம், இப்போ லான்ச் ஆன சூப்பர் மீட்டியோர் 650 பைக் வந்து நான் இப்போ உங்க எல்லாருக்கும் காட்ட போறேன். Here it is. இந்த ஒரு பைக்கை பார்க்கறது தான் மக்களே நான் அப்படியே உள்ள வந்தேன். அண்ட் இந்த வீடியோ பண்றது இஸ் ஃபார் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பைக்கு
நான் வந்து ஹார்லி ஃபேட் பாய் ஓட்டியிருக்கேன், பட் இது வந்து அந்த அளவுக்கு வெயிட்னு நான் சொல்ல மாட்டேன், பட் பயங்கர லுக்காக இருக்கு, செம்மையா இருக்குல்ல, இந்த ஃபீல் தான் மேட்ரு. இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம லாங் ரைடு வந்து க்ரூஸ் பண்ணி போனோம்னு வைங்களேன், செம்ம ஜாலியாக இருக்கும். எனக்கு இப்போயே வந்து லாங் ரைட் போன ஒரு ஃபீல் கிடச்சிருச்சு மக்களே, ஸோ குட். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ராயல் என்ஃபீல்டோட கான்டினென்டல் ஜிடி பைக், இந்த பைக்கையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். இதெல்லாம் ஆக்சுவலாக பயங்கர சீனாக இருக்கும். ஆக்டர் சூர்யா அவரோட 24 மூவி வரும்போது இதில் தான் அவர் அந்த பைக் ஓட்டிகிட்டே வருவார், பார்க்குறதுக்கே அவ்வளோ ஸ்டைலாக இருக்கும். அண்ட் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா 100 350, நான் வெளியே காட்டினது தான் 100 350 இங்கே வச்சுருக்காங்க, ராயல் என்ஃபீல்ட் 100 350. ராயல் என்ஃபீல்டு கஃபே வந்துட்டோம், வந்துட்டு நம்ம அப்படியே போனா நல்லா இருக்காது, டி ஷர்ட் ஒன்று எடுத்துக்கலாமா? இங்க வந்ததுக்கு இந்த டி ஷர்ட் எடுக்க போறேன், எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்க கீழே. ஆல் ரைட், பில் போட்டுருவோம். டிஷர்ட் வாங்கியாச்சு, பட் இங்கே இந்த போர்டை வந்து நான் உங்களுக்கு காட்டி ஆகணும். இது ஃபுல்லாகவே வந்து இந்த போல்ட் இருக்குல்ல அதில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் நட்ஸ், ராயல் என்ஃபீல்ட் சின்ஸ் 1901. செம்மையாக இருக்கு. தேங்க்யூ. ஆல் ரைட், டிஷர்ட் வாங்கியாச்சு. இது வாங்கின கையோட நான் வந்து உங்களை கஃபேக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன் வாங்க. ஓப்பன் ஸ்பேஸ் டைனிங் இந்த இடத்துல இருக்குது, அதை நீங்கள் செக் பண்ணலாம். இப்படி இங்கே இல்லை அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக உள்ள ஒரு செட்டப் இருக்குது, அதுக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் வாங்க. இந்த ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பைக் ஹெட்லைட்ஸ் இருக்குல்ல அதை வச்சே லைட்டிங் எல்லாமே போட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாமே ஹெட்லைட்ஸு. அண்ட் சில கண்ட்ரியோட நம்பர் பிளேட்ஸ் எல்லாமே இங்கே மேலே வச்சிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரைட் ஃப்ரம் துபாய், அதான் நமக்கு தெரியுது, ரியோ டி ஜெனிரோ, நிறைய கண்ட்ரியோட நம்பர் பிளேட்ஸ் இருக்குது. கொஞ்சம் இனோவேட்டிவாக இருக்கிற இந்த ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, பான் டு ரைட் ட்ரபுள் மேக்கர்ஸ் இந்த ஆர்ட் ஒர்க்கு, கிக் ஸ்டார்ட் மை ஹார்ட். அண்ட் ஃபைனலாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ராயல் என்ஃபீல்டோட இன்ஜின். ஸோ அதுக்குள்ளே இன்ஜின்குள்ளே என்னென்ன ஒர்க் நடக்குது அப்படின்றத நம்ம வெளியிலேருந்தே பார்த்துக்கலாம். அவங்க வந்து அந்த ஏரியாஸ் மட்டும் கட் பண்ணி சூப்பராக டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. அண்ட் நான் வந்து இந்த ஸ்டோரில், ராயல் என்ஃபீல்ட் ஸ்டோரில் வந்து சின்ன சின்ன டாய்ஸ் ராயல் என்ஃபீல்டு காட்டியிருந்தேன், அது எல்லாமே மேலே சூப்பராக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு கோவா மேப் போட்டாங்கன்னு நினைக்கிறேன், மண்டு விரிவாக இருக்குது, சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க இந்த இடத்த. அப்படியே உள்ள வாங்க, ஈட் ஹியர் இதான் நம்ம போனோம். நாட் ஆல் தோஸ் ஹூ வேண்டர் ஆர் லாஸ்ட். ஸோ இன்னொரு செக்மெண்ட், வி ரைட் வித் ரெஸ்பெக்ட்னு அங்கே ஒரு ஆர்ட் ஒர்க் இருக்குது, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், அவ்வளோ சூப்பராக அதை வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். அண்ட் அப்படியே அபவுட் டர்ன் பண்ணிங்க அப்படின்னா இங்கேயும் கொஞ்சம் ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் மோஃபா பைக் இருக்குது பாருங்கள், இந்த பைக் ஒரு மூவியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எந்த மூவின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், விஐபி, நம்ம லோகோ மியூசிக்கே வேறு லெவலில் இருக்கும். ஆல் ரைட், ஓ சுற்றி சுற்றி இங்கேயே வந்துட்டோமா, ஸ்டோர் முன்னாடியே வந்துட்டோம், மெயின் கெஃபேக்கு போகலாம். அங்கே போயிட்டு தான் நான் வந்து ஒரு சூப்பரான காஃபி குடிக்க போகிறேன். Come on, follow me. ஃபைனலாக நம்ம அவங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாச்சு. ஒரு சிட்டிங்கை போடுவோமா பாங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் டேபிள்லேயும் பாருங்கள், சின்ஸ் 1901 அழகாக கார் பண்ணியிருக்காங்க. அண்ட் கோவா சொல்லவே வேணாம், நிறைய தேன் பாட்டில்லாம் வச்சுருக்காங்க மக்களே. சரி சரி சரி, ரொம்ப ஜூமிங்கை போடாதப்பா. காஃபி 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 என்ன சொன்னேன், ஒன் காஃபி கண்டிப்பி கேப்பிச்சினோ அதுதான் தெரியும், லேட்டே தெரியும்பா. பா நான் ஃபேஸ்புக்கில் காஃபி கடை வச்சுருந்தேன் தெரியுமா, பயங்கரமாக பிச்சுக்கிட்டு போச்சு, ஒன்றும் ஒரு 6 நாள் பார்க்கல, கடை தூசி பிடிச்சி போச்சு. ஸோ இந்த கெஃபே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மெயினான ஒரு ஸ்பாட்டு. இதுவும் கொஞ்சம் வந்து இது ஓப்பன் கிடையாது, பட் உங்களுக்கு வந்து நல்ல இந்த வென்டிலேஷன் வந்து நல்லாயிருக்கும், நேச்சுரல் வென்டிலேஷன் இருக்கும். இங்கே பாருங்கள், என் தலைக்கு மேலே பேராஷூட்டில் பைக் இறக்குறாங்க மக்களே. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஃபுட், ஏன்னா ராயல் என்ஃபீல்ட் கராஜ் கெஃபே, நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ ஃபுட்டு நீங்கள் வந்து சாப்பிட்லாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னூக்கர் டேபிள் இருக்குது, அங்கே வந்து ராயல் என்ஃபீல்டு ஆஃபீஷியல்ஸோட ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் இதெல்லாமே மேலே இருக்குது, இந்த ஷார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லாருமே சந்திக்கிறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் டான்சி. அண்ட் காஃபி குடிக்கலை, பை 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 சொன்னாலும் டான்ஜர் லாக்ஸில் வீடியோ வரும் அடுத்த ஷார்ட்டில். வியூ நல்லா இருக்குன்றதுக்காக நான் வந்து வெளியில் வந்து உட்காந்துட்டேன். தேங்க்யூ. ஸோ நம்மளோட கேப்பிச்சினோ வந்துருச்சு, ஜுகர். ஆக்சுவலாக என்னென்னா எனக்கு கொஞ்சம் கோல்டு இருக்கனால கிரேவிங் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, இல்லைனா வச்சு நாக் அவுட் பண்ணலாம். நல்லா ப்ரௌன் சுகரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் மக்களே. டேபிளை தள்ளி விட்டுருப்பேன் இப்போ. சூப்பராக இருக்கு. ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லணும், ரைடர் மேனியா கோவாவில் நடந்துச்சு, எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட் ஆக்சுவலாக ராயல் என்ஃபீல்டு நடத்துனாங்க. ஸோ அதுக்காக வந்து இங்கே இருந்து கஸ்டமைஸ்டு பைக், கொஞ்சம் நிறைய பைக்ஸ் வந்து கஸ்டமைஸ்டு இங்கே நான் ஃப்ரண்ட்டில் ஒரு கஃபே காட்டுறல உள்ள அந்த இடத்துல வந்து நிற்க வச்சிருப்பாங்க, அது எல்லாமே இங்கேருந்து அங்கே கொண்டு போயிட்டாங்க. இல்லை அப்படின்னா இதுக்குள்ளேயே வந்து நம்ம பைக்ஸ் பார்த்துருப்போம். லாஸ்ட் டைம் நீங்கள் இங்கே வந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், வந்திருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவீங்க நீங்கள். ஸோ ஒரே ஒரு விஷயம் தான், பைக் லவர்ஸ்க்கு இந்த வீடியோ, பைக் லவர்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ வேணும் ப்ரோ அப்படின்னா கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், கண்டிப்பாக ஐ வில் மேக் இட். நாளை பார்க்கலாம். மேலே தென்னை மரம்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வியூ, அது மட்டும் இல்லை, ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாகா ரிவர் ஓடுது, அந்த இடத்துல கயாக்கிங் பண்ணுவாங்க. ரிவரோட ஷார்ட்ஸை பார்த்துட்டு வீடியோவை முடிக்க போகிறோம், ரிவர் ஷார்ட்ஸை பாருங்கள்.
மதுரையில இருந்து பிரதர்ஸ் வந்திருக்காங்க. பிரதர் ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய் ஹலோ பிரதர், என்ன பைக் வச்சிருக்கீங்க? இன்டர்செப்டர். அடுத்த ஷாட் வந்து இன்டர்செப்டர்ல தான் நீங்க பாப்பீங்க. கொடுங்க ப்ரோ, நான் போயிட்டு கீ கொடுங்க ப்ரோ. எங்க ப்ரோ இருக்கு? வாங்க வாங்க, அப்படியே போலாம் வாங்க. இன்டர்செப்டர் இஸ் ஹியர். பைக்கை பத்திரமா கொடுத்துருவோம் ப்ரோ. இல்ல அது உங்களுக்கு பத்திரமா கூட்டு வந்துரும். அது கூட்டு வந்துருமா? பழகட குதிரதா ப்ரோ, நம்பி கொடுத்துருக்கீங்க. பிரதர் வந்து செம்மையா சொன்னாரு ப்ரோ, வெயிட்டா இருக்கும் வண்டின்னு. நாங்க ஒரு நாலஞ்சு வாட்டி போட்டு வெயிட் ட்ரைனிங் எல்லாம் பண்ணி எங்க பைக் எங்களுக்காக வச்சிருக்கேன், போங்க ப்ரோ, அது உங்களை சேஃபா கூட்டு வந்துரும்னாரு. மக்களே, நான் வந்து வெறும் ஒரு 100 மீட்டர்ஸ்க்குள்ளதான் போவேன், அதனாலதான் ஹெல்மெட் போடல. ஆனா என்ன மாதிரி யாரும் ஹெல்மெட் போடாம ஓட்டிடாதீங்க, நான் இங்க தான் பக்கத்துலயே ஓட்ட போறேன் சேஃபா. ப்ரோ இந்த வரேன் ப்ரோ, போயிட்டு வந்துடுறேன். தேங்க்யூ. பைக்குன்னா இதுதான் பைக்கு, வேற மாதிரி இருக்கு மக்களே. இந்த பைக் எனக்கு எப்படி இருக்கு அப்படின்றத கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க. வா ப்ரோ, பட்டாசா இருந்துச்சு பைக்கு. அண்ட் இந்த பைக் எனக்கு எப்படி சூட் ஆகுது அப்படின்றத என்னோட தம்பி தங்கச்சி கமெண்ட் பண்ணிடுவாங்க. அடா அருமையா இருக்கு.